இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து எண்ணற்ற வீரர்கள் இந்திய சுதந்திர விடுதலைக்காக போராடி தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் மிகவும் முக்கியமானவர் தான் சென்னையைச் சேர்ந்த தியாகி வெங்கல் சர்க்கரை செட்டியார் அவர்கள். கட்டிய வேட்டி, கழுத்து வரை போடப்பட்ட கதர்கோட், தலையில் தொப்பி, மடிந்த பஞ்சகச்சம், கதர் அங்கவஸ்திரம் போன்றவைகள்தான் இவரின் தனித்துவ உருவ அடையாளம். அதையும் தாண்டி அவர் இன்று வரை நமது அனைவர் மனதிலும் வரலாறாய் பதிந்திருக்க காரணம் இந்திய விடுதலை போரில் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக அவரின் பங்கும், சென்னை தொழிலாளர்களுக்கென ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதற்கு தலைமையேற்றி சிறப்பாக வழிநடத்தி காட்டிய பாங்குமே காரணம். திரு வெங்கல் சர்க்கரை செட்டியார் அவர்கள் 1878 12 December 1912 சென்னையில் திரு கேசவல்லூர் செட்டியார் அவர்களுக்கும் திருமதி ஆண்டாள் அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த சர்க்கரை செட்டியார் அவர்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்ந்து பயின்று BA பட்டம் பெற்றார். கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி மாணவர் தலைவராகவும் செயல்பட்டார். கிறிஸ்துவ போதனைகளால் கவர்ந்து ஈர்க்கப்பட்ட சர்க்கரை செட்டியார் பின்னர் கிறிஸ்துவ மதத்தை தழுவினார். ஆங்கிலத்தில் புலமை பெற்று விளங்கினாலும் தாய்மொழியாகிய தமிழ் மீது பற்று கொண்டு தமிழாசிரியர் பரிதிமார் கலைஞரிடம் தமிழ் பயின்றார். பின்னர் 2 ஆண்டுகள் பெண்கள் பள்ளியொன்றில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் 1902 சட்டக்கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய 22 வயதில் வழக்கறிஞராக பட்டம் பெற்றார். சிறிது காலம் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்றோரின் சொற்பொழிவை கேட்டு சுதந்திர போராட்டத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்ள விரும்பி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். சென்னை நகர காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் சில காலம் பணியாற்றினார். சூரத்தில் 1907 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வஉசி, மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரோடு சென்று கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில்தான் காங்கிரசின் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. திலகரின் தலைமையில் அணிதிரண்ட தீவிரவாதிகள் பிரிவினரோடு சர்க்கரை செட்டியார், பாரதியார், வஉசி ஆகியோர் ஒன்று சேர்ந்தனர். சுதந்திர போராட்ட காலத்தில் முதலில் 1906 பூரண சுதந்திரம் வேண்டுமென்று கேட்டவர் திரு சர்க்கரை செட்டியார் மட்டுமே. பின்னர் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்து பணியாற்றினார். ரௌலத் சட்டத்திற்கு எதிரான போராட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து நடைபெற்ற போராட்டம், வேல்ஸ் இளவரசர் வருகையை புறக்கணிப்பதற்கான போராட்டம் ஆகியவற்றை சென்னையில் நடத்துவதில் முக்கிய பங்காற்றினார் சர்க்கரை செட்டியார். தொழிற்சங்க தலைவராகவும் அவர் இருந்ததால் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தொழிலாளர்களை அணி திரட்டினார். சென்னையில் ஆங்கிலேயரால் நடத்தப்பட்ட பங்கிங்கம் அண்ட் கர்நாடிக் மில்லில் 1918 April 27 சென்னை தொழிலாளர் சங்கம் துவங்கப்பட்டது. விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த தமிழறிஞருமான திருவிக்கா, செல்வபதி செட்டியார் ஆகியோர்களோடு இச்சங்கத்தை தோற்றுவிப்பதில் முக்கிய பங்காற்றினார்கள். பர்மா ஆயில் கம்பெனியை சார்ந்த மண்ணெண்ணெய் தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 1927 நடைபெற்றது. அப்போராட்டத்தில் 11 தொழிலாளர்கள் துப்பாக்கி சூட்டில் பலியானார்கள். அப்போது சென்னை மாநகராட்சி உறுப்பினராக சர்க்கரை செட்டியார் இருந்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாநகராட்சி நிதியிலிருந்து உதவிகள் வழங்கிட ஏற்பாடு செய்தார். மகாகவி பாரதியின் மிக நெருங்கிய நண்பராக திகழ்ந்த சர்க்கரை செட்டியார் அவர்கள் 1921 October 11 எதிர்பாராத விதமாக பாரதி இறந்தபோது அவர் உடலை சுமந்து சென்ற 10 பேரில் ஒருவராக இருந்தார். பின்னர் 1922 வெளியிடப்பட்ட பாரதியின் பாடல் தொகுப்பான சுதேச கீதங்கள் என்னும் நூலுக்கு சர்க்கரை செட்டியார் முன்னுரை எழுதியுள்ளார். 1941 சென்னை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1956 சென்னை மாகாண சட்டமன்றத்தில் தமிழாட்சி மொழி சட்டம் C.சுப்பிரமணியத்தால் முன்மொழிக்கப்பட்ட போது மேலவையில் அதனை ஆதரித்து சர்க்கரை செட்டியார் உரையாற்றினார். விடுதலை போரில் பங்கேற்று தொழிலாளர்களின் நலன் காக்க தொழிற்சங்கம் கண்டு தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி உழைக்கும் மக்களின் நலனுக்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட திரு சர்க்கரை செட்டியார் அவர்கள் 1958 June 17 இயற்கை எழுதினார். அவர் மறைந்தாலும் அவரது தொழிற்சங்க பணிகள் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும்.